யார் இங்க பழம் போட்டது? சொன்ன செய்தி ஜானு அவையே இங்க பழம் போட்டா. ஆபீஸ் வாசல்ல மாப்போணம் போட்டா மங்களகரமா இருக்கும். அதிலும் பச்சரிசி மாவுல கோலம் போட்டா பல ஜீவராசிகள் சாப்பிட்டு உயிர் வாழும்னு சொன்னா. அவளே ஒரு கொலகாரி, அவ மத்த உயிர்கள் வாழ்க பத்தி கவலைப்படுறாளா? இந்த படத்துக்கு யார் மாறப்பட்ட? கைதி ஜானு அவளேவா? ஆமாங்க, அகிந்திய போதித்த காந்தி மகானுக்கு பூமால போடுறது புண்ணியம் சொல்லி போட்டார். அப்படியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இவங்க நாலு பேர் எப்ப பார்த்தா தெருக்கு ஒரே கலாட்டா பண்றாங்கம்மா. இவங்களுக்கு ஏற்கனவே நம்ம தண்டனை கொடுத்துருக்கோம்ல? ஆமா, இந்த தடவை கடுமையான தண்டனை கொடுத்ததான் அடங்குவாங்க. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள நம்ம ஜெயில் தோட்டத்துல 16 நீளம் 10 அடி ஆழம் ஒரு குப்பை குழி வெட்டி ஆகும். மனுஷனுக்கு 6 அடி தானே சாங்ஷன் பண்ணிருக்கா? இந்த ஜெயிலர் 16 அடி குழி பறிக்க சொல்லிருக்காளே. ஏன் அவ ஒருவேளை ஆனை பிடிக்க போறாளே? என்னமோ, அவ யானை பிடிக்க போறாளோ இல்லையோ, நாம ஜெயிலருங்கிற 2 கால் யானையை பிடிக்க போறோம். அவ நம்மள குப்பை குழி எடுத்துட்டா நம்ம குப்பை இருக்கிற அவளை இதுல தள்ளிட வேண்டியதான். நான் ஈவினிங் ரவுண்ட் போயிட்டு வரேன். வந்துருக்கா வாங்கிட்டு ஒழிஞ்சுக்கலாம். முதலாளி பரந்தாமன் என்னை பலாத்காரமாக கெடுத்து விட்டார். மானம் இழந்து நான் வாழ விரும்பவில்லை. இந்த கடிதம் கையில் கிடைக்கும் பொழுது நான் பிளவாக இருப்பேன். என்னை தேட வேண்டாம்,
இப்படிக்கு உன் அன்பு தங்கை சுசீலா. அம்மா என்னை காப்பாத்துக்குமா, என்னை காப்பாத்துக்குமா. அது சாமி, இந்த முதலாளி அநியாயமா புற முடியே. அப்படி நான் அலர்ந்தேன் கதர்ந்தேன். ஆனா என்ன கொலைகாரின்னு கூச்சல் போட்டாங்களே, அவங்க குரலுக்கு முன்னால நிரபராதியார என் குரல் நிக்கல. கனவுல கூட மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காத இந்த ஜானகி இப்ப குற்றவாளி ஜானகியா உங்க முன்னாடி நிக்கிற. உன் நிலைமை எனக்கு புரியுது. அதுதான் விதி. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விதி வேற எதுவும் இல்லம்மா. பரந்தாமனை கொலை பண்ணிட்டு ஓடனானே முதுகுல தழும்புள்ள துரோகி அவன்தான். இந்த கொலை வழக்கில் சட்ட சாட்சியங்களும் ஆதாரங்களும் ஜானகிதான் கொலை செய்தான் என்று ஊர்ஜிதப்படுத்துவதால் இந்த கொலை நடைபெற்ற கொடுமையை கருதி ஜானகிக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். வணக்கம்மா. என் மகனை நீங்க தாங்க காப்பாற்றணும். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது இந்த கேஸ நீங்க தாம்மா ஜெயிச்சு கொடுக்கணும். குற்றவாளிக்காக நான் வாதாட முடியாது. ஒரு நிரபராதிக்காக பணம் இல்லாம கூட நான் வாதாட தயாரா இருக்கேன். நேத்தோ என் முடிவை சொல்லிட்டேன். அம்மா பிளீஸ், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. அதிக நேரம் தூங்க கூடாது. இத பாரு, காலை தூக்கம் கழுத்தை பெருக்கும், பகல் தூக்கம் இடுப்பை பெருக்கும், சாயந்திர தூக்கம். மை காட், வேண்டாம்க்கா, நான் இப்ப எழுந்துக்கிறேன். இதோ 1 மினிட்ல ரெடி ஆயிடுறேன். ஓகே. அண்ணா, அண்ணா, உங்களுக்கு பொண்ணு பார்க்க போறோம், சுத்தமா வாங்க. நாலு பேருக்கு கௌரவமா நடந்துக்கணும். லட்சுமி, குடிக்கிறதுனால அது கெட்டுடும் பாக்குறியா? இல்ல, மனசுக்கு பிடிச்சவளை தேர்ந்தெடுக்கும் போதும் மயக்கத்திலேயே பாக்கணும்னு கேக்குறேன். யுவர் மிஸ்டேக். பொண்ணு பார்த்து இது வரைக்கும் என்ன எத்தனை வீட்டுல ஏத்தி இருக்கு. நான் ஏறி வந்த படிகளெல்லாம் எண்ணி பார்த்தா ஒரு எல்ஐசி கட்டிடத்துக்கு மேலேயே இருக்கும். அதுக்காக குடிக்கிறேன்னு சொல்றீங்களா? எதுக்கு நேரம் வர வேண்டாமா? லட்சுமி, நான் போற இடத்துல எனக்கு பொண்ணு கொடுக்க மறுக்கிறாங்க. அதோட என் மனசுல புண்ணிய ஏற்படுத்தாங்க. அந்த புண்ணிய ஆசிக்கத்தானே இப்ப நம்ம பொண்ண பாக்க போறோம். அண்ணா, இந்த தடவை நிச்சயம் காரியம் கைகூடி. இன்னைக்கு நம்ம போற இடம் 18வது. அதுலண்ணா கைகூட போற இடம்னு சொன்னேன். சரி சரி, நீங்க வாங்க, நான் கீழே போய் எல்லாம் ரெடி பண்றேன். என்ன சுதா, வரத்தீங்களா? எனக்கு அர்ஜென்டா 100 ரூபாய் பணம் வேணும். நேத்து தானே 100 ரூபாய் பணம் வாங்கினேன். அந்த பணத்துக்கு கணக்கு சொல்லணுமா? என்னம்மா அப்படி கேக்குற? பின் என்ன, காலேஜ்ல படிக்கிற பொண்ணு இதெல்லாம் கணக்கு வச்சுக்கிட்டா செலவு செய்ய முடியும்? செலவு செய்யறதுல தப்பு இல்லம்மா, செலவும் காரணத்தோட இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியும். என்னமோ அம்மா, அளவுக்கு மீட்டேன். நான் அதிகமா சொல்லுவேன். தேங்க்யூ.
மீனாட்சி, பொண்ணு அழைச்சிட்டு வா. எங்க குடும்ப நண்பர் மிஸ்டர் மாணிக்க வாசகம். வணக்கம். கணபதி, ஒரு நிமிஷம் இப்படி வரலையா? இந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாதா? இவன் குடிகாரன், கண்ட பொண்ணோட ஊர் சுத்துறவன், அது மட்டுமல்ல ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தவன். இவனுக்கா நம்ம ரேவதி இருக்க போற? எனக்கு தெரியாதே, நல்ல நேரத்துல வந்து சொன்னப்பா. லட்சுமி, தப்பா நினைக்காதம்மா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுதான். ஊர்ல உங்க குடும்பமும் பெரிய குடும்பம் தான். உங்ககிட்ட சம்பந்த பண்ண குடுத்து வச்சிருக்கணும். ஆனாலும் ஜெயிலுக்கு போய் வந்திருக்க அண்ணனுக்கு எப்படிமா என் பொண்ண கொடுக்க முடியும்? மன்னிச்சிடுமா. அங்க ஒரு நாள் உன்னை ஆதரிச்சு பேசினாங்க. சொன்ன ஆதரிச்சு பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்காங்கடா. இருக்காங்க. அவங்க ஒரு யங் லாயர், பேரு லட்சுமி. ஜானகிய போல ஒரு நிரபராதியை தண்டிச்சு கரைவட்டு போன நீதியின் கரங்களை கழுவுறதான் தான் லட்சியம்னு பேசினாங்க. சொன்னால நம்பவே முடியல. உன் வழக்கு முழுவதும் தரவா சரி பண்ணிருக்காங்களாம். அதனால என் தூக்கு தண்டனை தள்ளி வைக்கும்படி கவர்னருக்கு மனு கொடுக்க போறாங்களாம். சோ ஐ ப்ரே ஃபார் த சக்சஸ் ஆஃப் லாயர் லட்சுமி. பதியப்பட்டிருக்கும் நேரம், பரந்தாமனை ஜானகி கொன்றதாக சாட்சிகள் சொல்லி இருக்கும் நேரம், இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்படுகின்றன. ஜானகி என்று செல்வதற்கு முன்பே பரந்தாமன் கொலை செய்யப்பட்டிருக்க கூடும் என்ற சந்தேகம் வலுவாகவே உள்ளது. எனவே இந்த சந்தேக நிலையை குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ஜானகிக்கு சாதகமாக கொண்டு அவரை நிரபராதி என தீர்மானித்து அவரை விடுதலை செய்கிறார். கங்கராச்சுலேஷன் லட்சுமி, கடைசியில நீ ஜெயிச்சிட்ட. நோ, இது என்னோட வெற்றி இல்ல, நீதிக்கு கிடைச்ச வெற்றி. நான் ஒத்துக்க மாட்டேன். இது நீதிக்கு கிடைச்ச வெற்றி இல்ல, உனக்கு கிடைச்ச வெற்றி. அங்க ஜெயிச்சது சத்தியம் இல்ல, சாமர்த்தியமான உன்னுடைய வாதம். இருந்தாலும் ஒரு கொலகாரிக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டே நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு லட்சுமி. நீங்க நினைக்கிற தப்பு. பிடிபட்ட பிறகு நிரபராதியோட மற்றவங்க பார்வைக்கு குற்றவாளியா தெரிகிறது இயற்கை. இருக்கலாம், ஆனா ஜானகி தண்டிக்க வேண்டிய குற்றவாளி தான். எப்படியோ விதி அவளை இன்னும் வெளியே விட்டு வச்சு. இல்ல, தப்பு என்னட்டு தாகிறது இல்ல. ஜானகி மாதிரி நிரபராதிகளை காப்பாத்துறதுக்காகத்தான் தர்மம் இன்னும் உயிரோடு இருக்கு. அதுக்கு சட்டமும் துணையா இருக்கு. ஓகே, லேவேட் லஞ்ச் டைம்ல எதுக்கு லாப் பாயிண்ட்? சூடா என்ன பாருக்கு? எங்களுக்கு கொண்டா குண்டிஸ் கொண்டு வா.